வணக்கம் நண்பர்களே. வில்லிகளாக நடித்த கதாநாயகிகள், அதாவது கதாநாயகிகள், அதாவது ஹிட்டாக இருந்த கதாநாயகிகள், அமைதியாக நடித்த கதாநாயகிகள் நிறைய பேர் வில்லிகளாக நடித்திருக்கிறாங்க. ஒரு சில படங்களில் வில்லிகளாக நடித்திருக்காங்க. அந்த மாதிரியான வில்லிகளாக நடித்த படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹீரோயின், வில்லியாக நடித்த ஹீரோயின் ஜோதிகா. ஜோதிகா எப்போவுமே துருதுருன்னு ஒரு அழகாக ஹீரோயினாக வருவாங்க. நிறைய ஹீரோக்கள் கூட ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இவங்க பச்சை கிளி முத்துச்சரம் அப்படிங்கிற படத்தில் வில்லியாக நடிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு செத்து தான் போனேன், மறுபடியும் பிறந்து வந்திருக்கேன், உனக்காக. அப்படி நெகட்டிவாக வில்லத்தனத்தில் மிரட்டியிருப்பாங்க. நீ பணத்தை கொடுத்துருவ, உன்னை கொடுக்க வைப்பேன். அடுத்த ஹீரோயின் சிம்ரன். இவங்க பிரபலமாக ஹீரோயினாக இருக்கும்போதே அப்பப்போ நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காங்க. பார்த்தேன் ரசித்தேன், ஐந்தாம் படை, ஒன்ஸ் மோர், நட்புக்காக, இந்த மாதிரி படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. சீம ராஜாவில் கூட வில்லத்தனமான ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. பார்ப்போம். அடுத்த ஹீரோயின் ஸ்ரேயா ரெட்டி. இவங்க சில படங்களில் ஹீரோயினாக நடித்தாங்க. இவங்க வந்து விஷாலோட அண்ணி, அதாவது அவங்க அண்ணனோட ஒய்ஃபு. இவங்க திம்முரு படத்தில் ஒரு அட்டகாசமான, ஒரு அருமையான, மிரட்டக்கூடிய வகையில் ஒரு வில்லியா நடிச்சிருக்காங்க. எனக்கு புருஷன் இந்த வெள்ளிக்கிழமைய சேலம் மேலே. அடுத்த நடிகை சரண்யா. கதாநாயகியாக நிறைய படங்களில் நடித்துட்டு அம்மா நடிகைக்கு ப்ரொமோஷன் ஆன சரண்யா அச்சமின்றி அப்படிங்கிற படத்தில் ஒரு மிரட்டல் வில்லியாக நடித்திருப்பாங்க. எஜுகேஷனில் நடக்கிற பிரச்சனைகளை சொல்கிற படமாக அந்த படம் இருந்துச்சு. அவன் எழுதுனது சட்டம், ஜெயிச்சவன் எழுதுனது தான் விதி. நான் சட்டத்தை விட விதியை நம்புறவன். தேச தந்தியே கோட்ஸேவோட கண்ணில் குற்றவாளி தானே. இது ஒரு அக்னி பிரவேசம், மீண்டு வருவேன், மீண்டும் வருவேன். அடுத்து வரலட்சுமி சரத்குமார். போடா போடி படத்தின் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமான வரலட்சுமி சரத்குமார் நிறைய படங்களில் ஹீரோயினாக நடித்தாங்க. இவங்க இரண்டு படங்களில், அதாவது சண்டைக்கோழி 2 மற்றும் சர்க்கார் படங்களில் வில்லியாக நடிச்சிருக்காங்க. ரோட்டுக்கு நம்ம பேர், பாலத்துக்கு நம்ம பேர், ஸ்டேடியத்துக்கு, யூனிவர்சிட்டிக்கு, வெங்கலத்தில் செல, தபால் தலை. அடுத்து ரம்யா கிருஷ்ணன். கண்டிப்பாக எல்லாரும் இவங்க பேரை எதிர்பார்த்துருப்பீங்க. ரம்யா கிருஷ்ணனாலே நீலாம்பரி, படையப்பா படத்தில் வர்ற நீலாம்பரி கேரக்டர் தான் ஞாபகம் வரும். நீலாம்பரி கேரக்டரில் அட்டகாசமாக வெளுத்து வாங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ரஜினிகாந்துக்கு ஈக்குவல் கேரக்டராக இருக்கும் அது. அடுத்து த்ரிஷா. இவங்க நிறைய படங்கள் நடித்தாங்க. கிட்டத்தட்ட 22-23 வருஷமாக படங்களை நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க ஒரு படத்தில் வில்லியாக நடிச்சிருக்காங்க. அந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடி. இந்த படத்தில் தனுஷ் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் ஒரு அட்டகாசமான வில்லியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படமாக இருந்துச்சு. இந்த படத்தில் பணம், பதவி, புகழுக்காண்டி தன்னோட காதலனையே கொள்ளுற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க த்ரிஷா. அடுத்த நடிகை சங்கீதா. இவங்க நிறைய படங்களில் ஹீரோனா நடித்தாலும் உயிர் அப்படிங்கிற படத்தில் வில்லியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை சாமிங்கிற அப்படிங்கிற டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. பைத்தியமா இருக்க, யாருக்காகவும் எதுக்காகவும் அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா போயிடு. அடுத்த நடிகை ரீமாசன். நிறைய படங்களில் அழகு பதுமையாக நடிச்சுக்கிட்டு இருந்த ரீமாசன் இரண்டு படங்களில், அதாவது ஒன்று வந்து 1001, இன்னொரு படம் வந்து வல்லவன், ரெண்டு படங்களில் வெளியே நடிச்சிருக்காங்க.
ஒரு வாட்டி செருப்படி வாங்கினது பத்தாது, திரும்ப வாங்கணுமா? இந்த வரிசையில் தமனா கேடிங்கிற படத்தில் வில்லியா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் இலியானாவும் ஹீரோயினாக இருப்பாங்க, இவங்களும் ஒரு ஹீரோயின் தான். அடுத்து சமந்தா, இவங்க பத்து என்றதுக்குள்ள அப்படிங்கிற படத்தில் வில்லியா நடிச்சிருந்தாங்க நெகட்டிவ் ரோலில். அடுத்து சாய் தன்சிகா, இவங்களும் நிறைய படங்களில் ஹீரோயினாக நடித்தா கூட இருட்டு அப்படிங்கிற படத்தில் வில்லியா நடிச்சிருப்பாங்க, அதாவது ஒரு மோசமான ஒரு பேயாக நடிச்சிருப்பாங்க. அடுத்து சுஹாசினி மணிரத்னம், என்னடா இவங்க பேர் சொல்கிறோமே, இவங்க வந்து நிறைய அழுகாட்சி படங்களாக நடிச்சிருப்பாங்க, ஃபேமிலி சென்டிமெண்ட் படங்களில் தான் நடிச்சிருப்பாங்க, இவங்களும் வில்லியா நடிச்சிருக்காங்களான்னு கேட்குறது தெரியுது. இவங்களும் நடிச்சிருக்காங்க, அந்த படத்தோட பேர் சாக்லேட். இந்த படத்தில் பிரசாந்த் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அடுத்த நடிகை குழந்தை நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பித்து நடிக்க ஆரம்பித்து எவர் கிரீன் ஹீரோவாக இந்தியாவுக்குள்ளே நடித்த ஸ்ரீதேவி. இவங்க ஒரே ஒரு படம், தமிழில் புலிங்கிற படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருந்தாங்க. அடுத்து புன்னகை இளவரசி ஸ்னேகா, இவங்களும் வில்லியா நடிச்சிருக்காங்க நெகட்டிவ் ரோலில் ஒரு படம், அந்த படம் பேர் கோவா. வெங்கட் பிரபுவோட கோவா படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வில்லியா நடித்த வேறு நடிகைகள் ஏதாவது விடுபட்டிருந்ததுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்.